நாட்டில் பறவை காய்ச்சலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளுக்காக மத்திய அரசு தில்லியில் கட்டுப்பாட்டு அறை ஒன்றை திறந்துள்ளது ராஜஸ்தானில் பாரான் கோட்டா ஜலவார் ஆகிய இடங்களிலும் மத்திய பிரதேசத்தில் மன்சார் இந்தோர் மால்வா ஆகிய இடங்களிலும் காகங்களிடம் பறவை காய்ச்சல் கண்டறியப்பட்டுள்ளது இமாச்சல பிரதேசத்தின் கங்ராவில் வலசை வரும் பறவைகளுக்கும் கேரளாவில் கோட்டயம் மற்றும் ஆலப்புழையில் கோழி வாத்துகளிலும் பறவை காய்ச்சல் உறுதி செய்யப்பட்டுள்ளது தினசரி அடிப்படையில் மாநிலங்களிடமிருந்து பறவை காய்ச்சல் தொடர்பான விவரங்கள் பெறப்பட்டு உரிய நடவடிக்கைகள் எடுக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது இதனிடையே பறவை காய்ச்சல் எதிரொலியாக நாமக்கல் கோழி பண்ணையாளர்கள் கிருமி நாசினி தெளிக்கும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்படுகிறது நாமக்கல் மண்டலத்தில் எண்ணூறுக்கும் மேற்பட்ட கோழி பண்ணைகள் உள்ளன இங்குள்ள சுமார் ஐந்து கோடி கோழிகள் மூலம் தினசரி மூன்றரை கோடி முதல் நான்கு கோடி முட்டைகள் உற்பத்தி செய்யப்படுகிறது இங்கு உற்பத்தியாகும் முட்டைகள் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது கேரளா போன்ற பறவைக் காய்ச்சல் பாதிப்பு உள்ள மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு வரும் வாகனங்கள் மீது கிருமி நாசினி தெளிக்கப்பட்ட பிறகே செல்ல அனுமதிக்கப்படுகின்றன இதற்கான இருபத்தி இடங்களில் உள்ள சோதனை சாவடிகள் சுகாதாரத்துறை காவல்துறை அதிகாரிகள் கண்காணிப்பில் மேற்கொண்டு வருகின்றனர் இது தவிர கோழி பண்ணைகளில் உள்ள கோழிகளுக்கும் மருந்துகள் அளிக்கும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது